Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் பேபி டால் தான் பார்க்குறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பார்த்துருக்கோம். பார்ட் 5ல் நம்ம கை தான் போடப்படுறோம். இந்த பேபிக்கு கை போடப்படுறோம். நான் ஒரு சைடு கை போட்டு வச்சிட்டேன், ஏற்கனவே நான் போட்டுட்டேன். இந்த சைடு போட்டு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. எப்படி போகிறதுன்னு பார்க்கலாங்களா? பேபியோட கைப்போட 2.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 4 மணியில் ஆரம்பித்து இந்த 4 மணியில் முடிக்கணும். இந்த 4 மணி பூவில் கீழே இருக்க மணியில் ஒயரை விட்டுருக்கேன். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி பிங்க் கலர் மணி கோக்கணும். மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக பிடிச்சிக்கிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், கீழே இருக்க ஒயரை இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரில் மேலே இருக்க ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து கீழே இருக்க ஒயரை இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். மேலே இருக்க ஒயரில் 2 மணி பிங்க் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து கீழே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். அப்புறம் இந்த சைடு மணியையும் கோக்கணும். இப்போ 1 மணி கோக்கணும். ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள்,
ஒரு ப்ளூ கலர் ஒரு ஒயிட் கலர் ஒரு ப்ளூ கலர் ஒரு ஒயிட் கலர் அப்படி தான் வரும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ப்ளூ கலர் கோத்துக்கலாம். ஒரு ஒயிட் கலர் ஒரு ப்ளூ கலர் மூணு மணி கோத்துருக்கேன். இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கீழே இருக்க ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு ஒயிட் கலர் ஒரு ப்ளூ கலர் கோக்கணும். ப்ளூ கலர் மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இந்த கீழே இருக்க மண் ஒயரில் ஒயரு இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த மேலே இருக்க ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ப்ளூ கலர் கோக்கணும். இந்த ப்ளூ கலர் மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த கீழே இருக்க ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியும் கோக்கணும். இப்போ ஒரு ஒயிட் கலர் மணி தான் கோக்கணும். இன்னொரு சைடு ஒயரு இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ நம்ம ரெண்டு லைன் வந்து ஒயிட் கலர் மணியே போடணும். மூணு மணி எடுத்திருக்கேன். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும். இந்த மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கீழே இருக்க ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த ரெண்டாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கீழே இருக்க ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும். மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும். இந்த ரெண்டாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கீழே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியை கோக்கணும்.
எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் இன்னொரு சைடு இன்னொரு லைன் பூ போடணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் கோத்துருக்கேன். இந்த மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த கீழே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், கீழே இருக்க ஒயரு இன்னும் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும். இந்த ரெண்டாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கீழே இருக்க ஒயரு இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியும் கோக்கணும். இப்போது ஒரு மணி வெள்ளை மணி கோக்கணும். பார்த்து பாருங்கள், இந்த கை இப்படி பெண்ட் ஆகிட்டு இப்படி வரும். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த சைடு ஒயரை இப்படி இந்த மூணு மணியில் விட்டு எடுக்கணும். இந்த கீழே இருக்க மணிலையும் விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நாலு மணியில் தான் நம்ம போட போகிறோம். இந்த நாலு மணியில் போட்டால் தான் இங்கே ஜாயின் பண்ண முடியும். இப்படி பெண்டாக வளைக்க முடியும். இந்த நாலு மணியில் தான் இன்னும் நம்ம நாலு பூ போட போகிறோம். இந்த மூணு பூ போட போகிறோம். இந்த மூணு பூவும் ஒயிட் கலர்லேயே தான் போட போகிறோம். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும்.
அதுக்கடுத்து பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இந்த ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், கீழே இருக்க ஒயரு அது பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த மேலே இருக்க ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், கீழே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியும் கோக்கணும். இப்போ 1 மணி தான் கோக்கணும். எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து கீழே இருக்க ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த மேலே இருக்க ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், கீழே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியில் சாரி இந்த சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். கீழே இருக்க ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 1 மணி கோக்கணும். எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த 4 மணியில் இந்த கையை கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். இந்த சைடு ஒயரில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும்.
நல்லா கவனமாக பாருங்கள். இந்த 4 மணியில் இந்த பூவில் இருக்க இந்த 4 மணி இதில் இந்த மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். ஒயர் போடலன்னா நம்ம பின் ஊசியில் குத்திட்டு அதுக்கப்புறம் ஒயர் கோக்கலாம். இந்தமாரி பின் ஊசி வச்சு இப்படி குத்திடுங்க, அதுக்கப்புறம் ஹோல்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். இந்த சைடு ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 1 மணி கோக்கணும். இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரை இந்த மண்ணில் விட்டு எடுக்கணும். இப்போ 1 மணி கோக்கணும். இந்த மண்ணில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த ஒயரை இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த ஒயரை இந்த 2 மணியில் விட்டு எடுத்துகிட்டு நாட் போடணும். பொறுமையாக தாங்க கோக்கணும். இந்த பிங்க் கலர் மணியில் ஒயர் போல நம்ம இங்கே நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, ஒயரை கட் பண்ணிடலாம். கை போட்டு முடிச்சிட்டோம். இதே போல் நீங்கள் இந்த சைடு கையும் போட்டுக்கோங்க. பார்ட் சிக்ஸில் கால் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.